Mandavalatu, Mandamil Kundavalatu. Shall we? Gaur Gopal does one the life's amazing secrets of Lingering in the book. Love and the basic in a Munadish on a Madri. In the car, lived you couldn't with a swain a pitter near. Poitirka Poitirka, a destination Angrik, and that lap a reach ponun poitir compote. Fuel on the model yield a comic. Upper the blink agad, upper car nindrid. And the earthquake was said the cool of low tension. ஆனா இதுவே வந்து முன்னாடியே லபக் நிறுத்தி நம்மளா ஒரு பாஸ் கொடுத்து இந்த காருக்கு பெட்ரோல் போட்டிருந்தோம் அப்படின்னா அவன் எந்த ஒரு தடையும் எல்லாம் போயிருப்பான்ல. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்ம வந்து ஒரு கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போயிட்டே தான் இருக்கும், எவ்வளோ இழுக்கமோ போகும், ஆனால் ஒரு இடத்துல ஃபியூவல் இல்லாமல் நின்றும். ஸோ அந்த இடத்துல நம்ம அப்போ நிறுத்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக முன்னாடியே ஃபியூவலை வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா செம அப்படின்னு யார் சொல்றா? கார் கோபால் தான் சொல்றாரு லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட் புக்ல. கார் கோபால் தாஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து இந்த காரோட வந்து நம்ம லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ பேசிக்காக ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபியூவல் நின்றும். ஸோ நம்மளும் வந்து நம்ம லைஃப்பில் பாஸ் பண்ணி பல விஷயங்களை வந்து முன்னாடியே பண்ணிட்டா ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் அவனை பிரேக் எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் கார் நல்லா ஸ்மூத்தாக சுவை அப்படின்னு போகணும்னா இந்த நாலு டயரும் ப்ராப்பராக இருக்கணும், ஒன்று அது கோஆர்டினேஷனும் ப்ராப்பராக இருக்கணும், இன்னொன்று ரெண்டுமே நாலுமே வந்து பேலன்ஸ் ஆகி பக்கா காத்தோடு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த நாலு டயரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாலு டயருக்கும் ஒரு விஷயம் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஒன்று வந்து பர்சனல் லைஃப், இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப்ஸ், இன்னொன்று வந்து ஒர்க் லைஃப், இன்னொன்று வந்து சோஷியல் கான்ட்ரிபியூஷன். முக்கியமாக ஒருத்தர் இருக்கான் அந்த ஸ்டியரிங் வீல் இருக்கான்ல அவன் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே இருந்தால் நம்மளுடைய இந்த ஜேர்னி வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நாலு விஷயங்களும் அஞ்சு விஷயங்களும் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டயர் வந்து பர்சனல் லைஃப். நம்ம ப்ராப்பராக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம பார்க்குற விஷயங்களை பக்காவாக அனுபவிக்க முடியும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா முதல் விஷயமா என்றைக்காவது உங்கள் லைஃப்பில் வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு மொமெண்ட் நிறுத்தி லாஸ்ட் 24 hours நம்மளை சந்தோஷப்படுத்தின ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பர்சன் இவங்களை பற்றி நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக யாராவது இருக்கும் ரோட்டில் யாராவது பார்த்தவங்களை வந்து அனானிமஸாக பார்த்து சிரிச்சுருந்துருக்கலாம், இல்லை டக்குன்னு என்னடா இப்படி சம்மரில் வைக்குதே அப்படின்னு நினைக்கும்போது குழுகுழுன்னு ஒரு குழுகுழுன்னு இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் சுறுசுறுன்னு ஒரு காற்று உள்ளே வந்து லைட்டாக நம்ம வேர்வை மேலே அப்படி பாடும்போது சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து பட தேங்க்யூ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கிராட்டிடியூட் எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் கூப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்கள், தெரிஞ்ச விஷயம்தான், இப்போ வந்து ஒரு பயங்கரமான ப்ராப்ளம், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா உட்காந்து யோசிச்சு ஃபீல் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம், அந்த சொல்யூஷன் இருக்கே அது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே இல்லைனா அதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், அட்லீஸ்ட் டூ த நெக்ஸ்ட் ரைட் திங், அடுத்த விஷயம் என்னவோ அதையாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் டயர் ரிலேஷன்ஷிப்ஸ். என்னென்னா இவர் வந்து என்ன சொல்லணும், ஒரு 5 types ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தா அவங்க கண்ணுக்கு நல்லதே தெரியாது, பார்க்குறது எல்லாமே தப்பாக தான் தெரியும். இன்னொன்று அவங்க பார்க்குற மக்களையும் தப்பாக தான் பார்ப்பாங்க, ஒன்று பொறாமனால இல்லை வந்துச்சு நம்மளால இவ்வளோ பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினாலையும் இருக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா அவங்களால கெட்டதையும் பார்க்க முடியும் நல்லதையும் பார்க்க முடியும், ஆனால் அவங்க கெட்டதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் type 2 மாதிரி தான், ஆனால் என்னென்னா ரெண்டுக்குமே ரியாக்ஷனே இருக்காது, என்ன நடந்தாலும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் நல்லதும் தெரியும் கெடும் தெரியும், ஆனால் அவங்க மோராக அதிகமாக வந்து குட்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் டைப் ஒருத்தவங்க இருக்காங்க என்னென்னா அவங்களுக்கு கெட்டதே தெரியாது, கொஞ்சம் நல்லது பார்த்தா கூட வாவ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த நல்லதையே வந்து பார்த்து 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 குறை கண்டு பிடிக்காத அளவுக்கு செம்மையாக இருப்பாங்களாம். நம்மளால type 5 இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பெரிய ஞானி நம்ம இல்லை அப்படின்னாலுமே type 4 எய்ம் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களால மக்கள் கிட்ட இருக்க நல்லதையும் கெட்டதையும் பார்க்க முடியுது, பட் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறார். ஒரு இதில் டாம் ஹேங்க்ஸ் வந்து சொல்லியிருப்பார் என்னென்னா உங்களுக்கு என்னை பற்றி எவ்வளோ தெரியும்னு நினச்சா கூட கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி தான் எனக்கும் உங்களை பற்றி நிறையா தெரியும், அதான் நம்ம கூடவே இருப்பாங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்கள பற்றி எல்லாமே தெரியும்னு நினைப்போம், பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ இல்லை வந்து ரொம்ப கஷ்டமான நேரமோ அந்த நேரத்தில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ என்ன தான் நமக்கு ஒருத்தவங்க நல்லா தெரியும்னாலும் கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறனால அந்த தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து என்னவாக இருக்குமோ ஏதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம வருத்தப்படலாம், இன்னொன்று அது எதுவாக இருந்தாலும் ஓப்பன் மைண்டடாக அக்செப்ட் பண்ணலாம். இந்த செகண்ட் ஆப்ஷன் பண்ணாலே பாதி ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வாய்ப்பு இல்லை.
ஆனால் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு என்ன வேணாலும் டக்குன்னு கிடைக்கும். சாப்பாடு வேணுமா, ஆர்டர் பண்ணால் வந்துடும். இங்கேருந்து நீங்கள் ஃபாரின் போகணுமா, உட்காந்துட்டில் டிக்கெட் புக் பண்ணி எல்லாமே அப்ளை பண்ணி நம்மளால் போக முடியும். எது பண்ணுறதுனாலும் உட்காந்துட்டுலேருந்தே பண்ண முடியும், டபாக்குன்னு பண்ண முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, இது ரெண்டில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கவே முடியாது. இது இன்னும் ஓல்டு ஸ்கூல் மாதிரி தான், அப்போ இருக்க மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஸோ எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பில் குயிக் ஃபிக்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. இவங்ககிட்ட செட் ஆகல, ஒர்க் அவுட் ஆகாது, அடுத்தது அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இவங்ககிட்ட செட் ஆகலையா, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவர் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான், இட் வில் டேக் அ லாங் டைம் செம்மையான ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு. மூணாவது டைம் இதுக்கு மட்டும் அந்த பிளாக் கோட்டிங் காணும். ஸோ இந்த டயரில் வந்து என்னென்னா, இது வந்து நம்மளுடைய ஒர்க் லைஃப், அதாவது நம்ம லைஃப்பில் 80% ஆஃப் த டைம் வந்து நம்ம ஒர்க் லைஃப்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒர்க் லைஃப் பக்காவாக இல்லை அப்படின்னா ஏதோ அந்த காரில் ஒரு பயங்கர டேமேஜ் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒர்க் லைஃப்பில் காம்படிஷன் இருக்கும், பட் அது எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாரு. இவன் பண்ணுறான், அவன் பண்ணுறான், அதே அளவுக்கு நானும் பண்ணி அவங்க பார்த்தியா இந்த மாதிரி செம்மையாக படி செம்ம பாப்புலர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறாமப்பட முடியாது. பாடணுங்கிறத அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக முதல்ல பார்க்கணும்ல, அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ண முடியாது. இந்த எல்லாம் இவங்க சமையல் நடிக்கிறாங்க, அவங்க சமையல் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சும்மா நம்ம ஆடியோ போட்டு அதுக்கு நடித்து நடித்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு வச்சு அவங்களுக்கு நம்ம ஏன் பாப்புலர் ஆகலாம் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி, ஒரு சில பேருக்கு அந்த டிக்டாக் வீடியோஸ் இந்த மாதிரி விஷயம் வந்து செம்மையாக வரலாம், நேச்சுரலாக வரலாம், அதையே தான் நம்ம பண்ணணும்ல, நமக்கு என்ன பெட்டராக வருமோ அதை பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, காம்படிஷன் இன்னொருத்தவங்களோட பண்ணுறதை விட உங்களுக்கு நீங்களே வந்து கம்பீட் பண்ணிக்கிட்டீங்க, என்னை விட நான் வந்து பெட்டராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பீட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வெளில வருமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, யாரோ ஒருத்தங்கிட்ட ஏ நீ அவனோட செமையாக பண்ண ட்ரை பண்ணங்கிறத விட உன்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ண அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்னென்னமோலாம் பண்ண முடியும்ல, அதே தான் நம்மக்கிட்டையும். நம்மக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, அவனை விட அவங்கள விட நம்ம செமையாக பண்ணுங்கிறத விட, ஆனந்தி இன்றைக்கி நீ பண்ணுறதை விட அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட அடுத்த லெவலில் ஏதோ நல்லா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே காம்படிஷன் வெதுக்கிட்டால் தான் வச்சுக்கிட்டால் தான் பெட்டராக இருக்கணுமா, பெட்டராக இருக்குமா. இன்னொன்று இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம கொடுங்க, தானம் பண்ணுங்கள், சிம்பிளாக இருங்க லைஃப்பில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. முக்கியமாக கௌர் கோபால் தாஸ் யார், அவரும் ஒரு மங்க் அப்படிங்கிறனால அவரும் என்ன சொல்லணும், முற்றம் திறந்தவங்களும் அவங்க இருக்கும்போது நிறைய விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதுங்க, சிம்பிளான லைஃப் வாழுங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம 80% ஆஃப் த டைம் நம்ம ஒர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, நிறைய சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பர்சனல் விஷயம் இருக்குல்ல அதை வந்து சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணால் போதும், அதுவே ஒரு சொசைட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் மெஜாரிட்டியாக ஏதோ ஒரு எஃபர்ட் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த காசு போதும், நான் இந்த சிம்பிள் லைஃப் இருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஓகே. ஆனால் நான் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு 100 குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த சொசைட்டியில் இதை தான் பெட்டராக பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க போது, உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க காசோ எதுவுமே பத்தலை அப்படின்னா அதுக்காக ஹையர் கோல்ஸோடு நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தப்பே இல்லை. நீங்கள் நிறையா சம்பாதிக்கும் போது உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மேலே போகுது இல்லை, அதை விட உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங் ஜாஸ்தியாக போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இக்கிகை பேஷன் அதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, 80% ஆஃப் த டைம் உங்கள் ஒர்க்கில் இது பண்ணும்போது அது உங்களோட பேஷனாக இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும், பட் எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னால் என் பேஷனை நோக்கி ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது மேபி கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது, எனக்கு இவ்வளோ காசு வருமானு தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, 80% ஆஃப் த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, ஸ்டெப் ஒன், அதை லவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். ஒர்க்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, இது எனக்கு என்னோடய ஒர்க் டைமில் பிடிச்ச விஷயம் இருக்குல்ல, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி 20% ஆஃப் த டைம் நம்ம ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணாத டைம் இருக்குல்ல, அந்த டைமில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்கள் பேஷன் எதுவோ அதை அப்போ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் டயர் இது என்ன அப்படின்னு பார்த்தா, சோஷியல் கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லெவலில் இன்னொருத்தங்களுக்கு நம்ம அவுட் ஆஃப் லவ் ஒரு விஷயம் பண்ணும்போது அது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் செம, இன்னொன்று நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய பர்பஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த வீல் பயங்கர இம்பார்ட்டண்ட்டான வீல் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா, ஒன்று வந்து ஐஸ்கிரீம், இன்னொன்று வந்து கேண்டில். ஐஸ்கிரீமுக்கும் கேண்டலுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறார். ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ஜாய் பண்ணிடணும், ஓகேவா. ஸோ ஒன்று நீங்கள் ஐஸ்கிரீமாக இருக்கிறீங்களா, இல்லை வந்து கேண்டில், கேண்டில் என்னன்னா அது வந்து உருகி போகிறதுக்குள்ளே மற்றவங்களுக்கு எல்லாம் வெளிச்சத்தை கொடுத்துரும். ஸோ நீங்கள் கேண்டிலாக இருக்கீங்களா, நிறைய நேரங்களில் நம்ம ஐஸ்கிரீமாக மட்டும் இருக்க மாட்டோம், கேண்டிலாக மட்டும் இருக்க மாட்டோம், இதுக்கு நடுவில் தான் எங்கேயோ இருப்போம். இவ்வளோ செல்ஃபிஷாகவும் இருக்க மாட்டோம், இவ்வளோ பெரிய ஞானியாக தியாகியாகவும் இருக்க மாட்டோம். ஸோ இது ரெண்டுக்குள்ள ஒரு பேலன்ஸ் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஐஸ்கிரீம்லேருந்து கேண்டிலுக்கு ட்ராவல் பண்ணும் அந்த ட்ரான்சிஷன் இருக்கணும். ஸோ முதல்ல இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வயசாக வயசாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அந்த கேண்டில் இடத்துக்கு வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறார்.
அப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் நமக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும்னா, அப்படியே முதல்ல சொன்ன மூணு வேலுமே நம்மளை சம்மந்தப்படுத்தின ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நம்மக்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும். நிறைய நேரங்களில் நம்ம ஃபேமிலியிலையும் பார்த்துருப்போம், இல்லை நம்மளும் பார்த்துருப்போம், நம்ம வந்து நிறைய யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு நிறைய பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட்டில் டயர்டாயிருப்போம், புரியுதா? அதுக்கு பேர் அவர் ஏதோ ஒரு பேர் வேறு சொன்னார், கீழே போடுறேன் அது என்ன பேருன்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறார்னா, இமோஷனல் ஃபிட்டிகோ சம்திங். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம வராமல் இருக்கணும், அதாவது நம்ம முதல்ல பயங்கரமாக இருக்கணும், கொஞ்சமாக செல்ஃபிஷ்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். இந்த ஃப்ளைட்லலாம் போகும்போது, இப்போ வரமாட்டே ஃப்ளைட்டு, ஆ ஏன்னா அந்த ஃப்ளைட்லலாம் போகும்போது அவங்க சொல்லுவாங்களே ஆக்சிஜன் மாஸ்க், ஏதாவது ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சுன்னா அந்த மாஸ்க் மேலே வந்து குதிக்கும், முதல்ல உங்களுக்கு போட்டுக்கோங்க, அப்புறம் சுற்றி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா முதல்ல நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே மற்றவங்களை காப்பாற்ற முடியும். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இதுலேயும், உங்கள் லைஃப்பில் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான விஷயத்தை நீங்கள் பண்ணணும், அதுக்கான என்னெல்லாம் தேவையோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான், நீங்கள் உங்களை லவ் பண்ணால் தான் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு லவ் கொடுக்க முடியும். ரைட்டாக வந்துட்டா. ஸோ லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் பை கௌர் கோபால் தாஸ். இதில் வந்து இந்த நாலு வீலு, அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டியரிங் வீலு, இதையும் தாண்டி நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கதை வடிவில் சொல்லும்போது சூப்பர் இன்ஸ்பைரிங்காக வந்து ரியல் லைஃப் பீப்புள் நிறைய பேர் பற்றி கூட அதில் குட்டி கதைகள்லாம் இருக்குது. ஸோ இது என்னென்னா, ஜென்ரல் நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரக்காகி நிற்போம்ல, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னடா பண்ணுறது, நான் ஏன் இருக்கேன், டெய்லியும் ஏன் எழுந்துக்கிறேன், என்ன பண்ணுறேன், இது நான் எவ்வளோ நாளைக்கு பண்ண போகிறேன், இது இப்போ பண்ணுறதுக்கு ஓகே, ஒரு 40 வயசுலையும் 50 வயசுலையும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குமா, இப்போமே ஒரு சில விஷயங்கள்லாம் போர் அடிக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நிஜமாகவே இந்த புக் வந்து ஒரு குட்டி பூஸ்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அது தவிர இந்த லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த புக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கி ஜாலியாக படிக்கலாம். இன்னொரு பக்கம் ஆர்ஜே அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது எந்த சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சொல்லலாம். த புக் ஷோவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ரிவ்யூ அப்படின்றது, இந்த புக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனையும் நீங்கள் கொடுக்கலாம். குட் ரீட்ஸில் இந்த புக் படிச்சுட்ருக்கேன், படிக்க போகிறேன், படிச்சுட்டு முடிச்சுட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி குட் ரீட்ஸில் வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஆர்ஜே ஆனந்தி @thebookshow.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் என்கிட்ட ஏதாவது பெரிய கருத்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் அதுக்கு மெயிலாக கூட அனுப்பிச்சிக்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே மாதிரி கதை அப்படின்னு சொல்லி பேசி பல புக் ரிவ்யூஸ்லாம் வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் பாட்காஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, பாய்.